எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா, எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா. நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா. இது எங்கள் ஆன்மகீதம் அன்பே கோடீஸ்வரா. இந்த பறந்து விரிந்த பாரிஸ் மாநகரத்திலே இருந்தாலும் அந்த பரந்தாமனின் ஞாபகமாகவே இருக்கின்றது. அந்த இரண்டு பரந்தாமன்களையும் எனக்கு நினைக்க நினைக்க நெஞ்சமெல்லாம் எனக்கு பார்க்கடலில் குளித்தது போல் இருக்கின்றது. அந்த இரண்டு பரந்தாமன்கள் எல்லாம் வல்ல கோடீஸ்வர பரந்தாமன், அந்த பரந்தாமன் காட்டிய கணக்கன்பட்டி பரந்தாமன், இந்த இரண்டு பரந்தாமன்கள் ஞாபகமாகவே இந்த பாரிஸ் மாநகரத்திலும் இருக்கின்றது. எவ்வளவு தொலைவில் வந்தாலும் அவர்களுக்கும் நமக்கும் தொலைவில் இல்லை அல்லவா? இந்த பிரபஞ்சத்திலே எங்கே இருந்தாலும் அந்த இரண்டு பகவான்களுக்கும் நமக்கும் தொலைவு என்பதே இல்லை அல்லவா? எனக்கு இப்பொழுது ஒரு அருமையான சம்பவம் ஞாபகத்திற்கு வருகின்றது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது கணக்கன்பட்டி பகவானோட பிரதிபிம்பம் நாச்சிமுத்து ஐயா. அந்த நாச்சிமுத்து ஐயா சொல்லிய பல அனுபவங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டு வர்றேங்க. இன்னொரு சம்பவம் சொன்னாருங்க, அதாவது அந்த கோவில் ஸ்தாபகர் கருப்பையா அண்ணன் இருக்கார் பார்த்தீங்களா, செட்டிநாடு கண்டனூர் கருப்பையா அண்ணன். அந்த கருப்பையா அண்ணனுக்கு நேர்ந்த ஒரு சுவையான சம்பவம் வாங்க நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நாள் மதியம் சரியான வெயிலுங்க, அதாவது ஒரு 12 மணிங்க, ஏற்கனவே கோடை காலங்க. அந்த கோடை காலத்தில் நண்பர்கள் 12 மணிங்க, அப்போ வெயில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போ வந்துங்க கணக்கன்பட்டி பகவான் திடீர்னு அந்த கட்டிக்கிட்டு இருந்த கோவிலுக்கு வர்றாருங்க. அங்கே கருப்பையா அண்ணன் இருக்காருங்க. அந்த கருப்பையா அண்ணனை பார்த்து பேரை சொல்லியே, கருப்பையா உனக்குன்னு வச்சிருக்கையா இந்த ரெண்டும் அப்படின்ட்டு அவர் போட்டிருந்த அந்த செருப்பு, அந்த காலனின்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் போட்டிருந்த செருப்பு, அந்த செருப்பையும் கலட்டி அவர் முன்னால் வச்சுட்டு சாக்கிலேருந்து அவர் சாக்கு முறையில் ஒரு ஜோடி செருப்பு வச்சுருந்தாருங்க. அந்த செருப்பையும் கொடுத்து அதையும் கீழே போட்டு எடுத்துக்கடா சாமி அப்படின்ட்டு போயிட்டாருங்க. இந்த மாதிரி சில த்ரில்லிங்கான அனுபவங்கள்லாம் அவர் பண்ணுவாருங்க நம்ம கணக்கன்பட்டியார். அதை வந்து ஆழங்காண முடியாத ஒரு தெய்வீகமான விஷயங்கள் அதெல்லாம். உடனே கருப்பையா அண்ணன் எதிர்பாராத மகிழ்ச்சி, அவர் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே போய்விட்டார். அந்த ரெண்டு பாதனையும் எடுத்து, அந்த ரெண்டு பாதுகைகள், அந்த ரெண்டு காலணி, அந்த ரெண்டு பாதுகைகளையும் எடுத்து அவர் அப்போ பூஜையில் வச்சதாங்க. இன்னும் அவர் பூஜை பண்ணிகிட்டு இருக்காருங்க. அது ஒரு தெய்வீகமான அனுபவங்க. அயோத்தி மாநகரிலே ஐயன் ஸ்ரீராமனாய் அழகாய் தவழ்ந்த பாதம், அற்புத இசை கூட்டும் தந்தை கிண்கிணிகளும் அசைய நடந்த பாதம், தர்மத்தை நிலைநாட்ட தாரணி தன்னிலே தான் வந்த விஷ்ணு பாதம், கர்மத்தை ஜெய்பலன் நான் தருவேன் என கருணையோடு சொன்ன பாதம்,
காலத்திலிருந்தே ராமர் காலனிகளில் ஆரம்பித்து பகவான் நமது பகவான் எல்லாம் அல்ல எனது குரு பகவான் கோடிசுவாமி வரை, அதற்கு பிறகு நமது கணக்கன்பட்டி பகவான் வரை அந்த காலனிகளுக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கின்றது தெரியுமா? அந்த காலனிகள், குருவின் காலனிகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. குருவின் செருப்பு, நம்ம ஸ்போக்கனாக சொல்ல போனால் குருவின் செருப்பு மிகவும் சக்தி வாய்ந்தது. அந்த குருவின் செருப்பை வழிபட்டாலே அந்த குருவினுடைய ஆற்றல்கள் எல்லாம் நமக்கு வந்து நாம் ஆன்மீகத்திலும் பொருளாதாரத்திலும் மிகவும் உச்சத்தை அடையலாம். மறுபடியும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். ஆத்ம நன்றி.